அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரும் பரிபூர்ணாசியுடன், குருசக்தி மையம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கல்லை, அருப்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கல்லை அருப்பெருஞ்சோதி. இன்று வள்ளலார் அவர்கள் அவதார நாள், அறிவிக்க நாள், 200வது ஆண்டு. கலியுகத்தில் வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்து குழந்தைவர் மனிதனாக வாழ்ந்து இறைவனோட இரண்ட கலந்தவர் அந்த கலியுகத்தில் வள்ளல் பெருமான். நாமும் வள்ளல் பெருமானும் ஆக முடியுமா? நிச்சயமாக முடியும். குரு கிடைக்கணும், அது ஞான குரு கிடைக்கணும், அந்த வித்தியை சொல்லித்தரணும். இப்போ கவனிய, நாமும் வள்ளலார் போல் ஜோதியோட இறைவனை கலக்கலாமா? இதுதான் குவஸ்டின். அவரும் மனிதனாக வாழ்ந்தார், பயிற்சி செஞ்சார். பயிற்சி முயற்சி பயிற்சி வெற்றி. நம்ம வாயில் பேசலாம், இந்த பயிற்சி செய்யணும், தினந்தோறும் செய்யணும், அப்போ தான் வர முடியும். முடியும் என்று ஆணித்தரமாக கூறுகிறேன், பொய்ப் புகழேன், சத்தியம் கூறுகிறேன். நான் கூறும் வாக்கு அனைக்கும் இறைவிட வாக்காகும். கவனிங்க, நம்முடைய யோகி பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் சிஷியர் முன்னணியில் அப்படி ஜீவசமதி ஆகிட்டார். அவர் உடம்பு 30 நாள் போட்டு வச்சுருக்காங்க. 30 நாள் 30 நாளும் தேகம் அழுகாமல் இருந்தது, இன்னும் தேகம் அழுகாமல் அமெரிக்கா அழிக்கிறது. ரமண மகரிஷி இவர் யோக சித்திரன் அடிப்பில் வந்துடுறார். ரமண மகரிஷி உடல் குன்றி போச்சு, ஆனால் திருமணம் முக்தி அடைந்தார். காஞ்சி பெரியவர் உடல் அழுகியிருந்தது, குன்றிருச்சு, ஆனால் முக்தி அடைந்தார். பட்னத்தார் திருவட்டியூரில் கூடைகள் உள்ளே மறைஞ்சார், சிவலிங்கம் மாறிடுச்சு. மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் நடராஜசேனி உள்ளே போனார், மறைஞ்சிட்டார். ராமானுஜர் யோக சித்தர் என்ற தலைவர் ராமானுஜர் இன்றும் தேகம் அழுகாமல் ஸ்ரீரங்கத்தில் 900 ஆண்டுகளாக இன்னும் அப்படியே நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆக முன்னாடி லாஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்பொழுது டிக்கெட் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அந்த அந்த கைமையில் கை வச்சு ஜீவசமாதியோட உயிர் அப்படியே அந்த உடல் அப்படியே இருக்குது, அழுகாமல் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வள்ளல் பெருமான் இறைவனும் ஜோதியார் இரண்டரை கலந்தார் வடலூரில். இப்போது இந்த பயிற்சியில் பயிற்சி பண்ணுறவங்கக்கு குரு அவங்களுக்கு 3 தகுதி. நீங்களாக பட்ட பிரம்ம ஸ்ரீ 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 சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிறுவனம் உபதி பேசி உட்காந்துருக்காரு, அவர் போய் சித்தங்கிறாங்க, சடமுடியில் இருந்தாலும் பைத்தியம் அலைகிறாரு. இவங்கள பேர் போட்டுக்கிறது, அவங்க டெவலப் அவங்கள கிரியேட் பண்ணிக்கிறது. என்ன சொன்னாங்க, மனம் நான், புத்தி நான், எண்ணம் நான், என்ன எங்கே உற்பத்தி ஆகுது, உயிர் எப்படி பிரியும், நம்ம தேகமலை எப்படி சொல்றதுக்கு, அவங்கதான் ஞான குரு. சித்தர் என்றால் என்ன அப்படின்னா, சித்தத்தில் இருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்கு செய்து அழிக்கிறார்களோ அவங்க தான் சித்தர்கள். சித்தம் என்ன தெரியும், சித்தப்பட்ட போது என்ன பண்ண போகிறோம். ஞானின்னா என்னன்னா, அவங்க மூக்கில் காற்று வரக்கூடாது. ஞானி என்றால் அவங்க மூக்கில் காற்று வரக்கூடாது. அச்சு கவுனிய, இப்போ இறைவனை அடையக்கூடிய வழியில் 3 சித்தர், யோக கர்ம சித்தர் தேகம் அழிஞ்சுது முக்தி அடைஞ்சாங்க, யோக சித்தர் தேகம் அழுகாக முக்தி அடைந்தார்கள், ஞான சித்தரில் அப்படியே மறந்து விட்டார்கள், இறைவனோட 2 நேரம் கலந்தார்கள். அந்த அடிப்படையிலே கலியுகத்து வந்தவர் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் அது எப்பொழுதும் இடதுக்கு மேலே உலகி வச்சிருப்பார். அதாவது சூரியகலை சந்திரகலை ஆதியில் அடங்கி சதா காலம் சுழுமுனை நாடிலே இருப்பார், நடுநாடிலே இருப்பார். அப்படி நடுநாடியில் இருந்தவங்க தான் திருமூலர் எழுதியிருக்காரு, நடுநாடி நடராஜபதி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதைத்தான் நடுநாடின்னு சொல்கிறாரு திருமூலர். நடுவில் நின்ற நாராயணன், நாராயணன் நடு சுவாசம் ஓடி இருக்கிறாரு. நடுவில் நின்ற பிரம்மன், பிரம்மன் நடுநாடி சுவாசம் இருக்காரு. நடுவில் நின்றாரன்றி நரகம் ஞானம் கிடைக்காத. நீங்கள் மூக்கில் நடுனாது அப்படின்னா சூரியகளை சந்திரகலை, இது இல்லாமல் உள் சுவாசம் தொப்புள் ஓடி தலைஞ்சு ஓடி போய் குழந்தை இருக்கும்போது அதான் நடு. அந்த சுவாசத்தில் இருந்தால் தான் நீங்கள் ஞானியாக முடியும். அந்த சுவாசத்தில் இருந்தால் உங்களுக்கு நரகம் கிடைக்காது. அந்த சுவாசத்தில் இருந்தால் நீங்கள் தேவராகலாம். அந்த தோஷத்தில் சில இருந்தவர்கள் சில ஞானியானவர்கள் அவர்களிடம் நானும் ஞானி ஆனானேன்னு சொல்லி 321 320 பாட்டில் தெளிவாக எழுதியிருக்கார். அப்போ வள்ளல் பெருமா நடுநாடி நடராஜ பதியேங்கிறார். அப்போ நடு சுவாசத்தில் சதாகாலம் 24 ஓட செய்ய கார் கட்டுத்தரார்களோ அவங்க தான் ஞான குரு.
மூக்கு வழியா மூச்சல் கூறுவதால் சாகும் கலை. சாகா கலை என்பது மூக்குலேயே சுவாசம் ஓட வேண்டும். இப்போ நாம முதல்நிலை பயிற்சி கர்ம சித்தருக்கு, அடுத்த நிலை பயிற்சியில நம்ம உடம்புக்குரிய பஞ்சபோத தத்து பத்தியும் வெளியே இணைத்து விட்டால் மேல செல் சாகாது. அதுக்கு அடுத்தது, எந்த நாள் எத்தனை மணிக்கு நாம் சமாதியா நாளை கணிக்கிட கட்டுத்தரப்படுகிறது. நீங்க சமாதியான பிறகு உங்க தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்து ஒருவரும் எடுத்து பார்த்தாலும் தேகம் அழுகாம இருக்கும். அந்த வித்தை தான் ஆதி நாத வாசு வித்தின் சிறப்பம்சமாகும். சரி, கடமைன்னு இருக்கு இந்த கர்ம பூமியில பிறந்திருக்கோம். அம்மா அப்பா கொல்லி வைக்கணும், பொண்டாட்டி கொல்லி வைக்கணும், இது இல்லாம குழந்தைகளுக்கு தேன சேஃப்டி பண்ணிட்டு 24 மணி நேரமும் 24 வருடங்கள் சதா காலம் ஆதி நாதத்தில் இருந்தால் இறைவனோடு நாம் ஐக்கியமாகலாம், இரண்டரை கலக்கலாம். வள்ளல்பன் சொல்றாரு, நான் இந்த உலகில் திரும்பி வருவேன் எதிர்பார்க்க வேண்டாம், என்னை போல் நீங்கள் ஆக வேண்டும் நம்மவர்களேங்கிறார். எல்லாம் நம்பாளுகையா? ஏன்னா எல்லாரும் இறைவனுடைய எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள். மனித பிறப்பில் தான் இறைவனும் உணர முடியும். நாமெல்லாம் யாரு? என்னை என்ற தாய் தந்தை ராமலிங்கம் பருவதும். ஆனால் நான் யாருடைய அம்சம்? இறைவனும் துகளாக வந்த ஆத்மா. அப்போ எல்லா மனிதர் பிறப்பு அனைவரும் எல்லா ஜீவராசியும் இறைவன் இருக்கார். அந்த ஜீவராசி இருந்த போல் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது? ஆனால் மனித பிறப்பில் தான் இறைவன் உணர முடியும், வணங்க முடியும், உணர முடியும், இறைவன் கலக்க முடியும். அப்போ எல்லாரும் நம்மெல்லாம் இறைவன் அம்சம், அதான் நம்மவர்களே அப்படிங்கிறார். நம்மெல்லாம் சொந்தம்ங்கிறாரு. அதுபோல் நீங்கள் இறைவனோட கலக்க முடியுமா என்ற க்வெஸ்சனுக்கு, முடியும், இது கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசு வித்தையின் சிறப்பம்சமாகும். சரி, அவர் ரெண்டு வார்த்தை எடுத்துங்க, எல்லாவையும் இன்புற்று வாழ்கிறாரு. சரி, நீங்கள் பிறந்ததுலேருந்து இறக்கு வரலும், தினந்தோறும் ஒவ்வொரு கஷ்டத்தை எதிர்பார்த்து வாழ்க்கை ஓட்ட வேண்டியது இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு வள்ளல் பெருமான் இறைவனை கேட்டது, என்ன சொன்னார்? இந்த புவியில் உயிரில் வரும் கஷ்டத்தை என் கண் பார்க்கக்கூடாது, காது கேட்கக்கூடாது, அதை போக்கக்கூடிய அருளை கொடுன்னு கேட்டிருக்காரு. அதை தான் குருநா 2005 கேட்டு வாங்கிக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் 7, பாதிப்பு 7. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யாதனால கர்மவினை, ஜாதகம், தீய சக்தி, உடல் நோய், வாஸ்து கோளாறு, இறந்தாக்களும் முறையாக சாந்தி செய்யாதனால இந்த 7 பாதிப்பு நீ சரி பண்ணிங்க, வராமல் தடுத்துங்க, முடிஞ்சு போச்சு. சரி, சாகாதவனே சன்மார்க்கி அப்படிங்கிறாரு. சாவு எதனால் வருது அப்படின்னா, ஒரு வால் கிளாக் இருக்குது, புதுசாக வாங்கிட்டீங்க, வால் கிளாக் செவத்து வரைக்கும் வால் கிளாக் வாங்கிட்டீங்க. சரி, ஒரு பேட்டரி போட்டுறீங்க, அந்த பேட்டரி 1 வருஷம் கேரண்டி, 1 வருஷம் முடிஞ்சு பேட்டரி நின்றோம். அப்போ நம்மளுடைய ஆயுட்காலம் என்பது அப்பாவோட உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் இந்த உயிரினு போய் கர்ப்பப்பை உள்ள மூடுதோ அந்த வேகத்தின் ஸ்பீடு தான் மனித ஆயுசு. அப்போ இல்லையே நம்ம ஆயுஷ் கணிக்கப்படுகிறது. நீ வெளியே வந்தவுடன் ஜாதகம் கணிக்கும் பொழுது இவன் 85 வாழ்வான் என்று சொன்னால், உங்கள் உடம்புல எல்லா சக்கரங்கள் உடம்புல பார்ட்ஸ் இயங்குவதற்கு நீங்கள் 21,600 மூச்சல் விடணும். இது இல்லாமல் ஓடும் பொழுது, அழுகும் பொழுது, சிரிக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையாக மூச்சு வெளியே போகுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதர்கள் 30,000 மூச்சுக்கள் வெளியே மூக்கொலை விட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் நாளும் நாமும் இருக்கின்றோமே. பிறந்து இழைத்தது போதும் திருக்க திறன் திரைகள் திறக்க திரும்பி எனக்கு அருளை கூடும் வல்ல பெருமான்னு சொல்லியிருக்காரு. அப்போ சாகாதவன் சன்மார்க்கி, அந்த மூச்சு வெளியே வந்தால் இறப்பு, அந்த மூச்சு ஓடாமல் உள்ளே ஓட செய்யணும். அதை தான் நம்ம சொல்லித்தரோம். சரி, மரணமில்லா பெருவார் நிலை என்றால் என்ன? ஜீவகாரியும் மூச்சு திறவுகணும், ஜீவனை காத்தல் அப்படின்னா என்ன? உயிரை கொள்வது அது ஒன்று, கொல்லாமல் இருக்கிறது ஒன்று, பசுவின் சாப்பாடு போடுறது ஒன்று, இன்னொருத்தரும் ஜீவனை காத்தல். இந்த மூச்சு வெளியே விட்டு விட்டு உன் தேக அழிய காரணமாக இருக்குப்பா, அதை காருப்பா, அதான் ஜீவனை காத்தல். ஜீவனா உயிர், உயிரை காத்தல்னு பேர். 3 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஆனால் மெயின் அர்த்தம் வந்து மூச்சு விரயமாக உள்ளே ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் வளர்ப்புன்னு சொல்கிறேன். மரணமில்லா பெருநிலைனா என்ன அப்படின்னா, நாசியால் சுவாசிப்பதை தவிர்த்தால் பிறவா நிலை அடையலாம். நான் இஸ்லாமி என்று யார் சொல்கிறாரோ அவர் மூக்கில் சுவாசம் வரக்கூடாது. அதுக்கடுத்தது, நாசியால் விசுவாசிக்காதே பைபிளில் சொல்கிறாங்க. அப்போ மூக்கில் மூச்சை நம்பாதே. மூக்கில் மூச்சுடன் சாதா மனிதனுங்கிறார். ஞானிகள் மூக்கில் காற்று வராது, நம்ம மூக்கில் காற்று வராதுக்கு சொல்லித்தரோம் ஆச்சுங்களா. ஆதின வாசி வித்தையில் இப்போ நம்ம எண்ணமானது ஆதியில் ரெக்கார்ட், உடம்புல உயிர் டெபாசிட் ஆதியில் இருக்குது, அங்கே தான் ஆத்மா இருக்குது.
நம்மளோட மூச்சு அளவு முடிந்தவர், நம்மளோட எண்ணெய் பதிவு மூலையில் பதிஞ்சிருந்த இந்த ஜென்மப்பதிவு மூலையில் பதிஞ்சிருக்கு. இயற்கை 21 அம்மா அப்பாவோட எண்ணெய் பதிவு இருக்கு, இந்த ஜென்மப்பதிவு மூலையில் பதிஞ்சிட்டு இருக்குது. உங்களோட மூச்சு 66,09,00 மூச்சு முடிச்சவுடன் இந்த ஆத்மா இந்த மூலையில் பதிஞ்சு எண்ணெய் பதிவு உடம்புடன் வெளியே வருகிறது. அதுக்காக நீங்கள் 3 பிறப்பு நிச்சயம் எடுத்தாகணும். ஒன்று பொண்ணு வம்சவழி, பையன் வம்சவழி, ஆசிக்காக நிச்சயம் அடுத்த பிறப்பு எடுத்தாகணும். திடீர்னு இந்த 85 வயசுக்குள்ள சாவு தேடி வந்து சாவை தேடி பிடினா ஆவியா பூமியில் சுற்றிட்டு இருக்க வேண்டியது, உங்களுக்கு எந்த தர்ப்பணம் பத்தாது இல்லைங்களா. இப்போ நம்ம ஆதிநாத வாசி வித்தையில் 1 மணி நேரத்தில் உங்கள் மூக்கில் விடக்கூடிய சுவாசம் நிப்பாட்டி உள் சுவாசம் 24 மணி நேரம் நல்ல கவனிங்க, உங்களுடைய உள் சுவாசம் தாய் நிறுத்தில் கர்ப்பப்பையில் குழந்தை எப்படி சுவாசம் செய்ததோ அதே மாதிரி ஓட கற்று தருகிறோம் தருகிறோம் தருகிறோம். உண்மை உண்மை உண்மை. அப்படி நீங்கள் அப்படி அந்த நிலையில் இருந்து கொண்டு நம்ம உடம்புல 30 ட்ரில்லியன் செல் இருக்குது, அந்த செல்லை என்ன பதிவு அழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நாதம் மொழி, அதாவது நமச்சிவாய் வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்கள் தான் வாழ்க. நான் ராமர் சொல்கிறார், ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் ஐயன் நாமத்தையும் இரவு சொல்லிக்கொண்டு ராம் ராம் சொல்லிக்கொண்டிருப்பேங்கிற அது மாதிரி இந்த ஆதி நாதத்தை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ நம்ம 66,09,00 மூச்சு முடித்தவுடன் இந்த ஆத்மா பரமாத்மா இணைந்து சென்றுவிடும். மூளைக்கு வேலை இல்லை, அதனால் அடுத்த பிறப்பு இல்லை, மரணம் இல்லை. வள்ளலார் சொன்ன மரணமுள்ளா பெருவானிலை எல்லா இன்புற்று வாழுக என்ற விஷயம், அந்த அவர் எழுதிய அந்த தான் பெற்ற அக அனுபவத்தை புறமாக சொல்லியிருக்காரு. அந்த புறமாக எழுதிய பாட்டை அகத்தில் கற்று தருவதுதான் ஆதிநாத வாசியத்து சிறப்பு அம்சமாகும். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அகத்தே கருத்து புறத்தே வெளித்தந்து உலக மக்க அனைவரையும் என்னடா சகத்தே திருத்தி சன்மாக்க அமைத்திடன்றார். இறைவன் அருளை பெற்றேன் அப்படிங்கிறார். சரி, அகத்தே கருத்துங்கிறார். அகத்தே கருத்துன்னு என்னன்னா, இந்த பூமியில 5 வித மனிதர்கள் இருக்காங்க, 5 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். 1, கடவுள் தெய்வ சிலையாக இருக்காங்க நினைச்சுக்கிட்டு கோயில்களாக போய் சாமியை கும்பிட்டும் செத்து போயிடுவாங்க, சிலை வடிவத்தை செத்து போயிடுவாங்க. இன்னொருத்தங்க கோயில்களாக போய் அகல் பாராயணம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் படித்தும் செத்து போயிடுவாங்க. ஒருத்தங்க எங்கே அருள்வாக்கு செல்லுதோ அங்கெல்லாம் போய் அருள்வாக்கு கட்டி செத்து போயிடுவாங்க. ஒருத்தங்க தான் குடும்பம் பேரம் பேத்தி விவசாயம் தன்னுடைய குடும்பத்தை நினச்சே செத்து போயிடுவாங்க. ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, இறைவன் இங்கே இருக்கான்னு தெரியாமல் கோயில்களோ போயிட்டு செத்து போயிடுறாங்க. அப்போ சிலை வடிவம் மந்திரம், அடுத்தது உள்ள இருக்குன்னு தெரியறதில்ல, அடுத்தது எங்கே அருள்வாக்கு சொல்ல அங்கே போயிடுறாங்க சாமி கும்பிடுவதில்லை. அப்படி இருக்கவங்கள அகத்தே கருத்து அப்படி என்றால் அகங்கிறது உள்ள, கருத்து என்றால் உடம்புல ஆதி சிற்சபை உபகருக்கு, இது பொற்சபை, இது ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா சிற்சபை பொற்சபை. அப்போ ஆதியில் தான் என்ன உற்பத்தி ஆகுது. அந்த அப்போ அந்த இடத்துல இறைவன் நம்ம உடம்புல ஆத்மாவாக ஆதியில் உள்ளான், அங்கே தான் என்ன உற்பத்தி ஆகுது. அந்த இடத்திற்கு இறைவன் நினைக்காம வாழ்க்கையில புழக்கவும் இல்லையே, இப்போ இருந்து என்ன பண்ணுறது, கடையை நீக்க வச்சு வருமானம் வரமாட்டேங்குது, கடங்காலத்தோடு தாங்க முடியலையே, பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்குது, ஓடி போகிற கண்டிஷன் இருக்குது, என் வீட்டுக்கார பேச்சை கேட்க மாட்டேங்குது, கடையை நீக்கி வச்சு வருமானம் வரமாட்டேங்குது, எனக்கு சுகர் சரியாக மாட்டேங்குது, எனக்கு எப்போ பார்த்தா வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தா வீட்டுக்காரி எங்கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாரு, மனைவி எங்கூட சண்டை கட்டிகிட்டு இருக்குது, வாழ்க்கை நிம்மதியே இல்லையே, செத்து போயிடலாமா, ஆத்திரம் செத்து போயிடலாமா, மனதுக்கு செத்து போயிடலாமா, விவசாயத்தில் போட விவசாயத்தில் வருமானம் இல்லையே அப்படின்னு எல்லாருமே உள்ளே இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட கேட்க தெரியாமல் அவர்கிட்ட நெகட்டிவ் கேட்குறாங்க, ததாஸ்து அப்படி ஆகட்டுன்றாங்க. அப்போ நம்மளை பெற்ற அம்மா நம்ம யார் இறைவன் நம்ம இறைவன் உள்ளதான இருக்காரு, எங்கெங்கு உயிர் ஏதேனு வேண்டினும் அங்கங்கே இருந்து எனக்கு அருள்பரி ஜோதி ஆண்டவன்கிறார். அதைத்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிற ஞானத்தங்கமே அவர் ஏதும் ஐயாடி, எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சித்த சமாதிக்கு போனாலும் குரு இல்லாமல் எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. 1, அப்போ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிற ஏதும் அறியாதே ஞான தங்கமே. இல்லறும்போது நல்ல வீட்டில் நீங்கள் உட்காந்து பிரேயர் தான் உண்மையான தவங்க. நீங்கள் வீட்டில் பல பிரச்சனை குடும்ப பிரச்சனை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு அமைதி கிடைக்கிது, திருப்பி அந்த
அமைதி இல்லாத இடத்துக்கு பிரச்சனைக்கு வீட்டுக்கு தான் வர்றீங்க, பல பிரச்சனை அதிகமாகுது. முதல்ல வீட்டை சுத்தம் செய்தல் வேண்டும், அகத்தை சுத்தம் செய்தல் வேண்டும். அகத்துல தான் இறைவன் ஜோதியாக இருக்காரு. நமக்கு நம்ம ஒரு குழந்தை கேட்குது, டாக்டர் படிக்கணும், நான் வக்கீல் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையே, நான் சொல்லல. ஆனால் அந்த நம்ம நம்ம பத்த குழந்தைக்கு வந்து வேணா போயான்னு சொல்ல திருக்க முடியுமா? நம்ம பத்திருக்க முடியல, அதுக்கு உண்டானதுக்கு தேவையான செய்யணும்ல. குழந்தை கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைய பெற்றாச்சு, நல்ல கணவர், அதுக்கு நல்ல மருமகம் எடுக்கணும், நல்ல பொண்ணு நல்லத்தை கொடுத்துக்கணும். கடைசியவளும் நாம் சாகும் வரையில் இறக்கும் வரையில் அந்த குழந்தையுடைய குடும்பத்தை நினைச்சிட்டு இருக்கமா இல்லையா? அதுபோல நாம் இறைவன் அம்சம், இறைவன் ஆதி நீதி வேதனை ஆடல் பாடல் வாழ்க 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 வாழ்கவே இனிது இனிது ஏகாந்தமானது, அதை விட இனிது ஆதி கால். அதுக்கு அடுத்தது அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றி, ஆதி என்பது நம்ம உடம்புல ரகசியமாக உள்ளது, அந்த ஆதி வணங்கணும். அந்த ஆதி தொழுகள் தான் இருக்கிறதுலையே தொழுகை. அந்த ஆதி தொழுகணும்னா நீங்க சூரிய கலையும் சந்திரனையும் கடந்து நீங்க திருக்கதவும் திறவாயோ திரைகள்லாம் தவிர்த்தே புருவ பூட்டுங்கிறார், நடுக்கன் புருவ பூட்டுங்கிறாரு. மக்களே தயவுசு நான் சொல்றது கேளுங்க, அவர் என்ன சொன்னார்? பூட்டுன்னு சொன்னாரு. பூட்டுனா பூட்டியாச்சு, வீடை பூட்டுறீங்க, நல்லா பூட்டி எழுத்து பாக்குறீங்களா இல்லையா? சரி பூட்டுனா என்ன அப்படின்னா, நல்லா கேளுங்க. தாயின் வயிற்றுல கர்ப்பக்குள்ள உள்ள இருக்கிறவர், நேரம் மாசம் கர்ப்பிணியா இருக்கிறவங்க வந்து தொப்புள் கொடியிலிருந்து தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருந்தது. மொத்தம் 10 வாசல், கண்கள் 2 வாசல், காது 2 வாசல், மூக்கு 2 வாசல், வாய் 1, யூரின் பாட மலப்பை 9 வாசல். தொப்புழுந்து தலை வச்சு உள் சுவாசம் ஓடி இருந்தது, அது 10 வாசல். வல்ல வாசல் 9 அறுத்தடைத்த வாசலே எல்லை வாசல் கண்பவர் இனி பிறப்பு இறப்பு இல்லையே, அதான் ஞான வாசல் பேரு. அந்த வாசலை அடுத்து முடிச்சு போட்டாச்சு, வெளியே வந்தவரும் முடிச்சு போட்டாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வாசலுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து சூரியகலை சந்திரகலையா மூச்சு வலது பக்கம் இடது பக்கம் போகுது. மூக்கில் வலது சைடு வந்தால் சூரியகலை, இடது சந்திரகலை, ஆச்சுங்களா? இப்போ நாம் மூக்கோழியாக சுவாசம் வெளியே விட்டு நம்மளுடைய தேகத்தை அழித்த சுவாச அளவு நம்முடைய ஆயுட்களை குறைத்து கொண்டிருக்கிறோம். தேகம் அழுகி கொண்டிருக்கிறது, இப்போ அதை திறக்கணும். என்ன சொல்கிறாரு? வல்லால் ஒருவன் வட்ட பூட்டை போட்டு ரத்தத்தை பொறுத்து போட்டு விட்டான். இதை திருக்கதை திறக்கணும்னா இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளால் மட்டும்தான் திறக்க முடியின்றார், வேறு யாருனாலும் முடியான்றார். அச்சா இது கற்றதெல்லாம் வீண், நீ கற்றதெல்லாம் சூதுங்கிறார். நீ என்ன பயிற்சி அட்டம்னாலும் சரி, உன்னதெல்லாம் மலம், கற்றதெல்லாம் வேஸ்ட்டு. அதாவது நீ கற்றதெல்லாம் சூதுங்கிறார், உன்னை ஏமாத்து பயிற்சின்ட்டார். அப்போ உண்மை ஒன்று இருக்குது, அதை என்ன அப்படின்னா குருமுகமாக அறியன்றார், குருமுகமாக அறிய அப்படின்றாரு. அந்த திறக்கணும்னா ஞான குரு ஓரெழுத்தால் உங்களுக்கு அந்த மனதை எண்ணலைகளை சூரியகளையும் சந்திரகளையும் அடங்க செய்து அந்த 16 மூச்சை நிப்பாட்டி பலபடி 16 மூச்சாக உங்களுக்கு சதாகாலம் ஓட்ட திறகிறார். அதுதான் திருக்கதவன் திரையா திறவாயோ திரைகள்லாம் தவிர்த்து திருக்கதை திறந்து நீங்கள் திரைய விளக்கணும், அப்புறம் அழிக்கணும். அதுதான் ஆஞ்சி பெருமா மாபிளை குமிச்சு ராமர் சீதையுடைய உருவத்தை காமிச்சு. அதுபோல் அந்த குருநாதர் உங்களுக்கு அந்த 16 மூச்சு ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் சமாதி ஆக முடியாது. மூக்கோழியாக மூச்சு விட்டால் மரணம், சதாகாலம் ஓட செய்தால் மூக்கோழியை ஓடாமல் சதாகாலம் உள்ளே ஓட செய்தால் மரணம்லாம் பெறுவா நிலை. இந்த பயிற்சி கரூரில் குருசக்தி மையத்தில் சொல்லித்தரோம், நெரூரில் வடல சதாசபிரமந்திர குழு மேல் அக்ராகரத்தில் வள்ளலார் ஆசிரமத்தில் கற்றுத்தரப்படுகிறது. இதை பற்றி புக்கு எழுதியிருக்கோம், புக் பப்ளிஷர் குருசக்தி மையம் என்று என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் +917904380079, இதை இன்சல்ட் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். மனம் 5 நான் 2 வார்த்தை 2 லைன் எழுதினவர்